நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எந்த சுபத்துவ பாவத்துவ தொடர்பும் இல்லாத போது, உதாரணமாக கன்னி மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் மேஷத்தில் இருக்கும் ராகு என்ன செய்வார்? கன்னி மிதுன லக்னத்திற்கு மேஷத்தில் எந்த தொடர்பும் இல்லாத போது, நீங்கள் சொல்கிற சுயமாக செயல்படுவார் அடிக்கடி நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் எப்படின்னு கேட்குறீங்க. கன்னி மிதுன லக்னத்திற்கு பாவத்தொடர்புகள் சுபத்தொடர்புகள் எதுவும் இல்லாத ராகு என்ன பலன்களை செய்வார்? கெடுதல்தான் செய்வார் என்றால் மேஷத்தில் இருக்கும் ராகு சுயமாக செயல்படுவார் என்பதன் பொருள் என்ன? விருச்சிகத்தில் இருப்பதற்கும் மேஷத்தில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் என்ன? முதல்ல அந்த அஞ்சு இடங்களில் இருக்கிற ராகு, அஞ்சு இடங்களில் இருக்கிற ராகு சுயமாக செயல்படுவார். சில நேரங்களில் இந்த ஏலத்தில் விடுவார்கள் பொருட்களை. காவல் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, காவல் நிலையம் ஆர்டிஓ ஆஃபீஸில் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை ஏலத்தில் விடுவார்கள். அல்லது கம்பெனிகளில் ஸ்கிராப்பை ஏலத்தில் விடுவாங்க, ஆசிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அதாவது இருக்கும் இடத்திலிருந்து அதே நிலையில் ஏலம் எப்படி இருக்கோ அப்படியே எடுத்துகிட்டு போ. லாப நஷ்டம் உனக்கு, இந்த இடத்துல பொருள் இருக்குது இவ்வளோ கிடக்குது, அப்படியே இதை அது லொட்டை இது லொட்டைன்னு சொல்லக்கூடாது. ஆசிட்டிஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற இருக்கும் இடத்திலே இருந்தபடியே அதே இடத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அர்த்தத்தில் தான் இங்கே நான் சுயமாக செயல்படுவார் அப்படின்றத சொல்கிறேன். இந்த சுயமாக செயல்படுவார் அப்படின்றது கூட மூல நூல்களுடைய வார்த்தை தான், என்னுடைய வார்த்தை கிடையாது. சரி, சுயமாக செயல்படுவார் அப்படின்னா அர்த்தம் என்ன? மிதுன லக்னம், இரண்டில் சனி, மூன்றில் சந்திரன் செவ்வாய், ஆறில் ஐந்தில் கேது, ஏழில் குரு, ஒன்பதில் சூரியன் புதன், பத்தில் சுக்கிரன் உச்சம். இதுதான் அவருடைய ஜாதகம். இவருடைய ராகு தசை இவருக்கு 95 அல்லது 96 ஆரம்பித்திருக்கலாம். ராகு தசை அதாவது ராகு என்ன பலன்களை தருவார் என்பது அவருடைய தசை அமைப்பு உள்ளதான் நடக்கும். ராகு என்ன பலன்களை தருவார், ராகுவின் நிலை முதல்ல என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். இவருக்கு ராகு தசை எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால், 1994 8வது மாதத்தில் இவருக்கு தசை ராகு தசை ஆரம்பிக்கிறது. சரி, இவருக்கு ராகு என்ன நிலையில் இருக்கிறார் அந்த அமைப்பை பார்த்துட்டிங்கன்னா, ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் சுபத்துவமாக இருக்கிறார். பூரண சந்திரனுடைய செவ்வாய் மிக உயர்நிலை அமைப்பு, அருமையான அமைப்பு. அதாவது லக்ன பாவியான செவ்வாய் நான் அடிக்கடி சொல்வதைப் போல மூன்றாம் இடத்தில் நட்பு நிலையில் பௌர்ணமி சந்திரனின் இணைவு, பௌர்ணமி சந்திரனுக்கு நிகரான ஒளி பொருந்திய குருவின் பார்வை என தக தக தகன் அவருக்கு பிடிச்ச சிம்ம வீட்டில் இருந்தனால ஜெயலலிதா மேடம் அவர்கள் உண்மையிலேயே ஒளி பொருந்திய தன்மையில் இருந்தார்கள். அதான் பாயிண்ட். சுபத்துவ பாபத்துவ சூட்சும உள்ள தத்துவத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளவு தெளிவாக இருக்கும். சரி, இங்கே நீங்கள் கேட்ட அமைப்பின்படி சுயமாக செயல்படுவார் என்பதன் அர்த்தம், தான் இருக்கின் வீட்டின் தன்மையை அப்படியே பிரதிபலிப்பார் அப்படிங்கிறது தான். தான் இருக்கும் வீட்டின் தன்மையை அப்படியே பிரதிபலிப்பார். சரி, அதனை அடுத்து 1000 காம்பினேஷன்ஸ் வந்து விடுகிறது. இப்போது மேடம் ஜெயலலிதா அவருடைய ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி அப்படியே வீட்டின் அதிபதியாக, இப்போ செவ்வாய் வீட்டில் இருக்கிறத பற்றி மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால, இப்போது திரையில் வருகின்ற கன்னி மிதுன லக்னத்திற்கு 8-6 இருக்கின்ற ராகு என்ன பலன்களை செய்வார், இங்கே என்ன பலன்களை செய்வார் என்பதை கணிப்பதற்கு முன்பாகவே காம்பினேஷன்ஸ் மட்டுமே உள்ள இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாயின் நிலை கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டும். இங்கே 8வது இடத்தில் சுபர் தொடர்பு பாவர் தொடர்பு எவரும் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய கன்னி லக்னத்திற்கு 8வது இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 8வது இடத்தின் சாதகமற்ற பலன்களை செய்வார் செவ்வாயின் நிலையை பொறுத்து. நெக்ஸ்ட் வந்துருதான் ஜோசியம்ன்றது ராமாயண மகாபாரத கதை மாதிரி உள்ளுக்குள்ள அப்படியே போய்கிட்டே இருக்கும். இங்கே